தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவரான பசுபதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண் நிர்மலா தேவி இன்று திண்டுக்கல் அருகே வெட்டி கொல்லப்பட்டார் நிர்மலா தேவியின் தலையை துண்டித்து பசுபதி பாண்டியன் வீடு முன்பு கொலையாளிகள் வீசிச் சென்றதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி திண்டுக்கல் பழைய கரோர் சாலையில் நந்தவனப்பட்டியில் பசுபதி பாண்டியன் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை தொடர்பாக தூத்துக்குடி மூலக்கரையைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் உட்பட பதினெட்டு பேர் மீது தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் மூன்று பேர் உயிரிழந்தும் விட்டனர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்தான் நந்தவனப்பட்டி நிர்மலா தேவி சுபாஷ் பண்ணையார் நிர்மலா தேவி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது நந்தவனப்பட்டியில் பசுபதி பாண்டியன் பற்றி பண்ணையார் கோஷ்டிக்கு துப்பு கொடுத்தவர் நிர்மலா தேவி என்கிறது போலீஸ் அரப்பு இந்நிலையில் இன்று காலையில் திண்டுக்கல் திருச்சி பைபாஸ் சாலையில் செட்டிநாயக்கன்பட்டி பட்டியபி டேவிட் நகர் அருகே நூறு நாள் வேலை திட்டத்துக்காக பெண்கள் கொண்டிருந்த இடத்தில் நிர்மலாவும் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் நிர்மலாவை சரமாரியாக வெட்டினர் இதில் நிர்மலா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் பின்னர் நிர்மலாவின் தலையை துண்டித்து நந்தவனப்பட்டியில் உள்ள பசுபதி பாண்டியன் வீட்டு முன்பாக அந்த நபர்கள் வைத்துவிட்டுச் சென்றனர் இத்தகவல் அறிந்த தானிக்கொம்பு போலீசார் விரைந்து வந்து நிர்மலா தேவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் மேலும் நிர்மலா தேவியின் தலையையும் எடுத்துச் சென்றனர் திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் தேனி சரக துணைத் தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினார் பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழைக்கு பழி ஆகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது